நான் போன வாரம் ஒரு ஹிந்தி படம் பார்த்தேங்க, ஷாருக் கான் நடித்த சத்தே இந்தியா. சத்தே இந்தியா, ஷாருக் கான் த கிரேட் ஹீரோ. அது வந்து ஹேக்கிங்க, பெண் பிள்ளைகளை ட்ரெயின் அப் பண்ணி ஆக்கி வேர்ல்டு மேட்ச்சு கொண்டு போகிறது. ஆச்சா, அது பயங்கர சக்ஸஸ். அதையே தழுவி இங்கே ஃபுட்பால் ஆக்கி இங்கே கிரேட் ஹீரோ, பெரிய ஹீரோ தான் நடித்தது. ஆனால் அந்த கதை வெரி சிம்பிளுங்க. ஒரு கோச்சர் ட்ரெயின் அப் பண்ணுறாரு, அந்த பிள்ளைங்க என்னென்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து வர்ற பெண் பிள்ளைகள் அவங்களுக்குள்ள ஈகோ, அதை இந்த மாஸ்டர் கரெக்ட் பண்ணி, அப்புறம் இவர் மேலேயே ஒரு பழி, அதையும் கரெக்ட் பண்ணி அந்த கோச்சு தயார் பண்ணிடுறாருங்க. இவ்வளோதாங்க கதை, ஒன்லைன் இங்கிலீஷ் படம் மாதிரி. அதை தழுவல் கதையை பார்த்தேன் நான் படம். இங்கே அந்த ப்ரொடியூசர் 300 கோடி செலவு பண்ணி 30 கோடி லாஸ். செலவு 300 கோடி, 30 கோடி லாஸ். அவர் சொல்ல மாட்டார். அவர் சொல்லியன்னா அவர் சொல்ல, அடுத்த தேதிக்காக அலையிற, மறுபடியும் 60 கோடி விட போகிறேன். அதுக்கு ஹீரோவுக்கு ஒரு அப்பா, அதுக்கு ஒரு காதலி. ஷாருக் கான் காதலி கிடையாதுங்க, என்ன அழகாக நடிச்சிருக்காங்க. பெரிய கூட்டம் உள்ள அது கூட கடைசியில் கிளைமேக்ஸ் தாங்க வைக்கிறான். ஒரு 3000 பேர் இதில் எல்லாத்துக்கும் 3000-5000 பேர் கமிஷன், அவுட்டோர் யூனிட்டில் கமிஷன், டைரக்டர்ஸ் பெரிய டைரக்டர் கூட இல்லைன்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. நீங்கள் கமிஷன் வாங்கலை, அவுட்டோர் யூனிட்காரன் கார் வாங்கி கொடுக்குறான், டைரக்டருக்கு வீடு வாங்கி கொடுக்குறான். எதுக்கு எங்கள் வீட்டு பணத்தை நீ சம்பளம் வாங்கிட்ட பிறகு உனக்கு எதுக்கு கார்? இதெல்லாம் வயிற்றெரிச்சல். என் ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறதுக்குரிய காரணத்தை அவர் செய்கிறார் என்பதை நான் இங்கே கூட சொல்லா எங்கே போய் சொல்லுவேன்? கொஞ்சம் திருந்துங்கன்னு சொல்கிறேன். நான் ஒன்றும் இல்லை, ப்ரொடியூசரை மனசை வச்சு காப்பாற்றுங்க போதும். உங்களை நாங்கள் பெரிய தெய்வமாக மதிப்போம் என்று சொல்லி இந்த படம் முகமறியான், இது முகம் அறியப்படும். இந்த படத்தை அத்தனை மக்களும் பார்க்க வேண்டும். நல்லா இருக்குது, நல்ல எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு கிரைம் சப்ஜெக்ட், கிரைம் சப்ஜெக்ட், 13 பெண்களை தான் கொள்கிறாங்க. 13 பெண்கள் தவறு, ஏதோ தவறு பண்ணியிருப்பாங்க, காட்டுவார் டைரக்டர் அது. எதுக்காக மர்டர் ஆனாங்க? தம்பி, இன்றைக்கி நாட்டில் பெண்கள் நிறைய கொலை பண்ணப்படுறாங்களோ இல்லையோ, கற்பழிக்கப்படுகிறார்கள். பாலியல் பலாத்காரம், பாலியல் பலாத்காரம் நிறைந்து நடக்குது. 8 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, 12 வயசு குழந்தை எல்லாம் பால், என் பேரன் பேத்திகள் எல்லாம் அநியாயம் பண்ணுறாங்க. அதனால் அதெல்லாம் தவிர்க்கப்படணும். பெண்களை பாழ்படுத்தி ஆண்கள் எத்தனை பேர், அடுத்து படமா எடுக்கணும். நீ இதை சொல்லிட்டு அதை சொல்லாமல் இருக்கக்கூடாது. பல ஆண்கள் வஞ்சிக்கிறார்கள், காதலிப்பது போல நடித்து விட்டு கற்பழித்து விட்டு கைவிட்டு போகிறார்கள். அந்த பெண்ணும் அந்த குடும்பமும் படுகிற அவதி இந்த நாட்டில் மிக அதிகம். இந்த 13 பெண்களை காட்டினீர்கள் இல்லையா, 300 பெண்களை பாழாக்கிய ஆண்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு சின்ன கதை எடுத்து அழகாக சொல்லுங்கள். அது உங்கள் சும்மா தமாஷை சொன்ன. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம படம் இன்றைக்கி ஆடியோ லான்ச் ஆகுறது ரொம்ப ரொம்ப மனசுக்கு என்ன ஒரு சந்தோஷமாக இருக்குன்னா, இந்த மேடையில் வந்து நான் காட் ஃபாதராக நினைக்கிற ரெண்டு ஜாமான் இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கங்கை மன்னன் அங்கிள் இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அரங்கை மாதிரி அதிர மாதிரி நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க எனக்கு. அவர் இப்போ கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதில்ல, ஏன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால். ஸோ நம்மளுக்காக வந்ததுக்கு ரொம்ப மனசு குளிர்ச்சியாக இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு காட் ஃபாதர் கே ராஜன் சாருக்கும் அரங்கம் அதிர நல்லா கரகோஷம் கொடுங்க. இதுவே இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பிளஸ்ஸிங் எங்களுக்கு ஆக்சுவலாக. அதே நேரத்தில் வந்து அண்ணன் ஜாகோர் அண்ணன் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக. சவுந்தர் அண்ணன் ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக. அப்புறம் நம்ம முக்கியமாக வந்து இந்த படத்தோட ஒரு ஈரமும் புரிசரும் ஒருத்தர் தான் திலீப் குமார். உண்மையாக சொல்கிறேன், அதாவது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஆனால் கஷ்டங்கள் வந்து எவ்வளோ பட்டாலும் அதை வெளில காட்டிக்காமல் ரொம்ப மறைச்சி இன்ன வரைக்கும் சிச்சுன்னு தான் இருக்கார் ஆக்லா. அவர் தான் அவர் ஆக்லா. ஸோ நல்ல மனசுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அவருக்கு நல்ல லாபம் வாங்கி கொடுக்கணும். இந்த படம் லாபத்தில் அடுத்த ஒரு 5 படம் அவர் தயாரிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் நல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன் ஆக்லா. அப்புறம் அவரோட கோப்புலீசர் திலீப் ஜெயின், அவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் அவர் வந்து கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறாரு,
சில பேர் கோல்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஆனால் இவங்க மனசே கோல்டு தான் சார். ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. அதே நேரத்தில் எங்கள் டைரக்டர் சாய் மோரா அவருக்கும் ரொம்ப நன்றி. அவர் மலையாளத்தில் ஒரு ரெண்டு படம் பண்ணியிருக்காரு சார், இது தமிழில் வந்து முதல் படம். ஸோ அந்த ட்ரெய்லர் பார்க்கும்பொழுதும் சரி, சாங் விஷுவலும் சரி, படமும் சரி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் இந்த அரங்கவாதிர மாதிரி நம்ம சாய் மோரா சாருக்கு நல்ல பலத்த கலகாசம் கொடுங்க. அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் காயத்ரிக்கும் தப்பா சொல்லிட்டேன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அதை நம்ம எல்லா நண்பருக்கு விளக்கம் நடக்கும். முக்கியமாக வந்து இந்த படத்தில் வந்து மொத்தம் 5 சாங் இருக்குது. எல்லா சிங்கர்ஸும் நான் கூப்பிட்டுருந்தேன், பட் எல்லாரும் இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதால வர முடியல. பட் மாலதி மேமும் கூப்பிட்டுருந்தேன், அவங்க எனக்காக வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி மேம், ரொம்ப நன்றி மேம். மேம் உங்கள் பாட்டு இப்போ தான் எல்லாம் பார்த்தோம், எல்லாம் குஷி ஆகிட்டாங்க மேம். ரொம்ப கருத்துள்ள பாட்டு ஆக்சுவலாக, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே நேரத்தில் வந்து இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸ் வந்து நான் தான் வாங்கியிருக்கேன். ஸோ முதல்ல ஒரு ஆடியோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த கம்பெனி பேர் வந்து இந்த நேரத்தில் வந்து அம்மர் அங்கிள் கிட்ட இதை சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறேன், அம்மா டாக்கீஸ் சார். ராஜன் சார்கிட்ட முன்னாடி சொல்ல அம்மா டாக்கீஸ் எனக்கு வந்து ஏன் சொல்கிறேன்னா, நான் முதல் வந்து இந்த ஸ்ரீகாந்த் தேவான்னு இங்கே நிற்கிறேன். அதுக்கு காரணமே வந்து முதல்ல ஒரு படம் எனக்கு வந்து அதான் அந்த பேர் வரும் கரெக்டாக. அந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னா கே ராஜன் சார் தான். அந்த படம் பேர் வந்து டபுள்ஸ், 2000 அந்த வருஷத்துக்கு வந்தது. பிரபுதேவா சார் தான் அந்த படத்தோட ஹீரோ, மீனா மேம், சங்கீதா அவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின், ஆர் பாண்டியராஜன் சார் தான் அந்த படத்தோட டைரக்ஷன், வைரமுத்து சார் தான் எல்லா படங்களும் எழுதியிருந்தார். அந்த நேரம் எப்படியோ ஒரு 22 இயர்ஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து முதல் படம் ஆரம்பிக்கிற மாதிரியே இருக்குது. என்னோடய ஃபஸ்ட்டு ஆடியோ வாங்கின ரைட்ஸுக்கு வந்து அதே அண்ணா வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப மனசு குளிர்ச்சியாக இருக்குது. விஜய் முரளி அண்ணன் எப்போதுமே வந்து எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலும் ரொம்ப நிறைவாக பண்ணுவார். அதே மாதிரி கிளாமர் சத்யா அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்பா வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வரேன்னு சொன்னார், இன்றைக்கி உண்மையாகவே ரொம்ப கண்டிப்பாக வந்துடுவார். அதனால் வந்து அப்பா சார்பில் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படம் முகமரியான் படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள் எல்லாமே இருந்து வேண்டிக் கொள்கிறேன். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. கூப்பிட்டப்ப நான் ப்ரெசென்ட்டி கொடுத்தது தப்பு, கொடுத்துருக்க கூடாது. பட் ஆமாம், பட் ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பிகாஸ் பேண்டமிக் டைமில் தான் கரெக்டாக நாங்கள் வந்து மாட்டி எப்படி பண்ணலான்னு பர்மிஷன்லாம் கேட்டு, எங்களுக்கு டீமுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படிலாம் மறைச்சி அப்படிலாம் நாங்கள் ஷூட் பண்ணினோம் அப்படின்றது. அண்ட் இப்போ ஆமாம் அதே மாதிரி இப்போ ஸ்ரீகாந்த் சார் வந்து கூப்பிட்டப்போ சாய் முரா சார், சாய் முரா சார் அப்படின்னு கூப்பிட்டு வரல. அதே தான் என்னோட டைரக்டரோட ரிலேஷன்ஷிப் செட்டில், காயத்ரி காயத்ரி சார் பக்கத்தில் தான், இங்கே தான் நிற்கிறேன். சீன் என்னன்னா, ஸோ அது பார்த்தோடனே அதெல்லாம் மைண்டில் ஓடிட்டு இருக்கும்போது சடன்லி அவர் காயத்ரி நரா அப்படின்னு ஒரு ஒரு லுக்கில் நான் ப்ரெசென்ட்னு வந்துட்டேன். அண்ட் இந்த படம் ஷூட்டிங் அப்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது, பிகாஸ் ஆஸ் யூ சி ஃபீமேல் நிறையா இருந்தாங்க. ஸோ நாங்களே கலகலப்பாக இருந்தோம். அவர் பாவம் தூக்கி தூக்கி, எப்படி இருக்குது சார் உங்களுக்கு ஷோல்டர்லாம் ஓகேவா இப்போ ஜாலியாக இருப்பாருன்னு நம்ம பார்க்கும்போது தான், அம்மா வலிக்குது கொஞ்சம் கம்மியாக லஞ்ச் சாப்பிட்றியா, அந்த நிலைமை அவருக்கு பாவம். பட் ஆல் இன் ஆல் நிஜமா டு எவ்ரிபடி இன் த ப்ரெஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்து இப்படி சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் ஜாக்வார் சார் என்னோட எத்தனை ஆடியோ லான்ச் பார்த்துருக்காரு, ஒரு என்னோட சக்ஸஸ் ஸ்டோரியில் ஐ திங்க் சார் உங்கள் பேர் தான் ஃபஸ்ட்டு ஒன்று, இவ ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் பார்த்துட்ருக்கேன் எந்தெந்த படம் நடிச்சிருக்கா அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரிபடி. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ ஜாலியாக நாங்கள் பேசுகிறோம், பட் பின்னாடி பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டதில் ஒரு சப்போர்ட்காக நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. இட் இஸ் அ ஹவுஸ்ஃபுல், அட்லீஸ்ட் இப்போ எங்களோட ஆடியோ லான்ச்க்கு இட்ஸ் அ ஹவுஸ்ஃபுல். இதே மாதிரி ஒரு ஹவுஸ்ஃபுல் தியேட்டருக்கு வந்துருச்சுன்னா வீல் பி வெரி ஹாப்பி. பட் இந்த ஹவுஸ்ஃபுல்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ், தேங்க்ஸ்.